ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गलिरुमजिपुरचूलयोत्तिरं मणिनगरत्वगणयितुम् விளக்கும் ஜோதி வெண்கதிரோன் குலத்தி கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கலெடும் கருமுகிளை ராமன் தன்னை தில்லை நடரு திருச்சித்ர கூடம் தன்னு எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொரோ கண்குளிர காணுனாளே கம்பனி காவியநாயகன் ராமபிரான் சரித்திரம் கிஷ்கிந்தா காண்டம் ராமாயணம் பெரிய கடல். அந்த கடலினுடைய நீள அகல ஆழத்தை கணக்கிட முடியாது. கடலிலேயே வாழக்கூடிய திமிங்கலன் சொல்லக்கூடிய மீன்கள் கடலை பற்றி தெரியாது. அதுபோலத்தான் தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய நாம் கம்பனாகிய அற்புதமான கவிஞன் கவி சக்கரவர்த்தி அவனுடைய முழு வேகமும் விவேகமும் நமக்கு தெரியாது. ஏதோ சில அனுபவங்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் அவருடைய எண்ண அலைவுகளிலே நீந்துகிறோம். அவனுடைய உணர்வுகள் கம்பனுடைய தமிழ் பாடல்கள் மூலம் நமக்கு தெரிகிறது. முடிந்தவரை அவனை பின்பற்றி நாம் அந்த ஆனந்த நிலையிலே அமிழ்ந்து மகிழ்வோம். வாலி இறந்து விட்டான், தாரை அழுதாய், சுக்ரீவன் முடிசூட்டிக் கொண்டான். அரசனாக சுக்ரீவனும் இளவரசனாக அந்ததனும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கோணத்திலே பார்க்கும் பொழுதும் அற்புதமான ராமாயணம். தந்தைகள் காத்தவன் ராமன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த கிஷ்கிந்தா காண்டத்திலே ராமபிரானும் சுக்ரீவனும் நட்பு செய்து கொண்ட பொழுது அந்த ஒப்பந்தத்தின்படி உனக்கு நான் ஆட்சியை பெற்றுத் தருகிறேன், எனக்கு தடையாக இருக்கிற வாலியை கொள்ளுகிறேன், எனக்கு நீ சீதையை பெற்றுத் தர வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தம். இங்கே வாலியை கொன்று பழியை ஏற்றுக்கொண்டு, ஆனால் வாலியே அது பழி அல்ல, அவனுக்கு அது விழி என்று காட்டினான். இப்பொழுது ஒப்பந்தம் செய்து கொண்ட இருவரையும் பார்க்க வேண்டும். ஒரு பக்கத்திலே சுக்ரீவன், ஒரு பக்கத்திலே ராமபிரான். ராமபிரான் மலை குகையிலே இருக்கிறான், பிரசனவன குகையிலே இருக்கிறான், லக்ஷ்மணனோடு தனியாக இருக்கிறான், அழுது கொண்டே இருக்கிறான், விதியை தொழுது கொண்டே இருக்கிறான். கார்காலத்தை பார்க்க போகிறோம். இந்த தலைப்பே கார் வண்ணமும் கார் வண்ணனின் கோலமும் கார் வண்ணமும் கார் வண்ணனின் கோலமும் அல்லது கார் காலமும் கார் வண்ணனின் கோலமும் கார் காலமும் கார் வண்ணனின் கோலமும் இப்படி வைத்துக் கொள்ளலாம். காலமும் கோலமும் எவ்வளவு கஷ்டப்படுகிறான் ராமன் பார்க்க போகிறோம். சுக்ரீவன் அவ்வளவு சந்தோஷப்படுகிறான். எனவே தன் நண்பனுக்கு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியை தந்துவிட்டு தான் தனியாக துன்பத்தை அனுபவிக்கிறான் ராமபிரான். கார்காலம் கார்கால பலனம் என்று ஒரு பலனத்தையே கம்மன் ஒதுக்கிவிட்டான். மிகுதியான பாடல்கள் முழுவதையும் நாம் அனுபவிக்கப் போவதில்லை, பாக்கியமில்லை. ஆனால் தொடக்கத்திலே அவன் சொல்லுகிறான், மாயல் வடதிசை நின்று வானவன்
ஓவியமே என ஒழிக்கவின் குலம் தேவியை நாடிய முந்தி வெந்திடுக்கு தேவிய தூதன இரவி ஏகினி தென்றிகைக்கு ஏவிய தூதன இரவி ஏகின சூரியன் உதிக்கிறானாம். தட்சிணாயன காலம் என்பதை அற்புதமாக சொல்லுகிறான் கம்பன். தெற்கு நோக்கிய பயணம் தட்சிணாயனம், வடக்கு நோக்கிய பயணம் உத்தராயணம். இதை நாம் எல்லோரும் அறிவோம். தை மாதம் தொடங்கக்கூடியது அந்த உத்தராயணம். இங்கே தெற்கு பக்கமாக சூரியன் செல்கிறான் என்பதை ரொம்ப அழகாக கம்பன் சொல்லுகிறார். வாயு எல்வழல் செய் நின்றுவானவன் ஓவியமே என ஒளிக்கவில் குலாம் தேவியை நாடிய முந்தி வடக்கு பக்கத்திலிருந்து தெற்கு பக்கமாக எழுபது வெள்ளம் வானர சேனைகளும் தேவியை தேடி செல்ல போகின்றன. அதற்கு முன்னாலேயே கெந்திகைக்கு ஏவிய தூதனே தெற்கு பக்கம் செல்லக்கூடிய தூதுவன் போல சூரியன் வந்தான் என்று சொல்லுகிறார். மேகங்கள் பறந்து நிற்கின்றன. கார்காலம் மழைக்காலம் அரிப்பெரும் பெயரவன் முதலினோரணி விரிப்பவும் ஒத்தன வெறுப்பு மீது தீ எரிப்பவும் ஒத்தன ஏசில் ஆசைகள் சிரிப்பவும் ஒத்தன தெரிந்தமில் மேகங்கள் நீளமான மேகங்கள் அது இடையிடையே மின்னல்கள் சில மின்னல்கள் சிரிக்கும் சில மின்கள் அகிந்து ஆடும் ஒளி மின்னல்கள் இப்படி அரிப்பெரும் பெயர் அவன் முதலினோர் அணி விரிப்பவும் ஒத்தனே இந்திரன் போன்றவர்களுடைய தேவர்களைப் போல அங்கே வானத்திலே ஒளி வீசியதா மின்னல் வெறுப்பு மீது தீ எரிப்பவும் ஒத்தன மலைமேலே எரியக்கூடிய தீயை மாதிரி இருந்ததாம் ஏசில் ஆசைகள் சிரிப்பவும் ஒத்தன தெரிந்த மின்னல திசைகளெல்லாம் சிரிப்பது போல் இருந்ததாம். மின்னல் காட்சியை வர்ணிக்கிறார். அடுத்து ஒரு அற்புதமான காட்சியை சொல்லுகிறார். திசை என்ற கருமான் அதாவது இரும்பை எல்லாம் உருக்கி ஆயுதம் செய்யக்கூடியவன் மாதிர கருமகன் மாறி கார்மலை ஆதினும் இருந்தவன் இருந்த குப்பையில் திசையாகிய கருமான் மாறிக்காலமாகிய இருட்டாகிய குப்பையில் இருந்து அதாவது கரிக்குவியல் என்று சொல்லுவார்கள். அந்த கரிக்குவியலுக்கு நடுவிலே துருத்தி என்று ஒன்று இருக்கும். அது காற்றை பெற்று தரும். அதன் மூலமாக காற்று வரும் பொழுது அந்த கரிக்குவியல்கள் ஒளிவிட்டு ஒளிவிட்டு மின்னும். அது மாதிரி இங்கே திசைகள் கார் மலையோடு சேர்ந்த இருட்டு அதன் இடையிலே வரக்கூடிய மின்னல்கள் வாடைக்காலம் இந்த வாடைக்காலமாகிய துருத்தி அசைகிறதாம். அதனால் அங்கே மின்னல் போன்ற அந்த தீக்கங்குள்கள் எரிகின்றன இப்படியெல்லாம் சொல்லுகிறான். சூடின மணிமுடி துழலில் விஞ்சயர் கூடுரை நீக்கிய குருதி வாக்களும் அடவர் பெயர் தோறும் ஆசையானையும் ஓடைகள் ஒளி பிறழ்வனவும் ஒத்ததே சூடின மணிமுடி துகளில் விஞ்சயர் கூடுரை நீக்கிய குருதி வாக்களும் இங்கே விஞ்சயர் என்ன சொல்கிறார்களா மின்னவர்கள் எல்லாம் உரையிலிருந்து உடைவாள் உரையிலிருந்து வாளை எடுக்கிறார்கள். எடுக்கும்போது ஒழிக்கிறது அந்த ஒளி தெரிகிறது. அதே போல திசை காக்கும் பாலகர்கள் இருக்கிறார்களே இந்திரன் அக்னி யமன் விருத்தி வருணன் வாயு குபேரன் ஈசான் என்று சொல்லி அந்த அஷ்டதிக் பாலகர்களும் யானை மேலே வருகிறார்களாம். இப்ப யானை அசையும் போது முகபடாம் அசைகிறதாம். அது மாதிரி இந்த மின்னல் இருந்தன. இப்படி கால்காலத்தை வர்ணிக்கிறார். ஊதை காற்று வீசுகிறது விழும் குரு பேயன வாரை வீங்கிற்றே
போர் பெரும் களமென பொலிந்தது உம்பரே. பருவமழை பெய்வதனாலே போர்க்களம் மாறி இருந்ததாம். கல்லிடை படும் தெளித்து வரை காரிடுவில் இடை சரமென விசையில் வீந்தன. கல்மழை என்று சொல்லுவார்கள். தாழாதே சார்ந்தமுதைத்த சரமழை போல் ஆண்டாள் பேசுவள். அப்படி அம்பு கூட்டங்களையும் மழைத்தாரைகளையும் ஊமை காட்டி பேசுவது கவிஞர் இயல்பு. அப்படியாக இங்கே மழை பெய்கிறது. முழங்கின முறை முறை மூறி மேகம் நீர் வழங்கினமிடைவன வான யானைகள் தழங்கின பொடி மதத்திவளை தரு தர புழுங்கின எதிரில் பொருவ போன்றவே. மேகங்கள் எல்லாம் மழையை பொழிகின்றனவா, யானைகள் ஒன்றுக்கொன்று எதிர்த்தன போல இருந்ததாம். வீசை கோதுமா அருதம் அரித்து வீசலால் அசை ஒரு சிறு துள் அப்பு மாறியின் இசை உரையை வணகிய வளையாய் திசையொடு திசை சேரு செய்த ஒத்தவே. இங்கே மாறி மாறி காற்றுகள் வீசுகின்றன. மரங்கள் எல்லாம் பூத்து அழகாக இருக்கின்றன. இப்படி கார்காலத்தை வர்ணிக்கிறார். காந்தல் மலர்கள் கொன்றை மலர்களெல்லாம் மலர்கின்றனவாம். காட்டாறுகள் பாய்கின்றனவாம். மான்கள் எல்லாம் துள்ளி ஓடுகின்றனவாம். குவளை குவிகின்றனவாம். முல்லை அரும்புகின்றனவாம். தாமரை மலர்கின்றனவாம். அன்னம் கொக்கு முதலிய பறவைகள் அழகாக பறக்கின்றன. பசும்புல் வெளியே வருகிறதாம். அது எப்படி சொல்லுகிறார், உரசெது புறும் கொடும் தொழில் வேணில நொழிய உறவெது புறும் கொடும் தொழில் வேணில நொழிய கிரமோ இணைப்பதரும் காரணம் செவ்வியோன் சேர நிறமனத்து உரு நிறமனத்து உரு குளிர்ப்பினு நெடுநில மடந்தை புறமயிர்த்தலம் பொடித்தின போன்றன புறமயிர்த்தலம் பொடித்தன போன்றன பசும்பு உறவெது பொறும் கொடும் தொழில் நுரிய. ஆட்சி மாற்றம் நடந்தால் சில சமயங்களில் சந்தோஷம் உண்டாகும். உறவெது பொறும் கொடும் தொழில் வேணில நுரிய நல்ல வெப்பம் உள்ள கோடையை தந்த சூரியன் என்ற ஒரு அரசன் அழிந்து போனானாம், மறைந்து விட்டானாம். உறவெது புறும் கொடும் தொழில் வேணில நொழிய அடுத்து யார் வருகிறானாம், திறனினைப்பரும் காரணும் செவ்வியோன் சேர கார்காலம் என்ற அரசன் வருகிறானாம். அது குளிர்ச்சி வேணிலால் வெப்பம் எல்லோ எல்லா இடத்திலும் குளிர்ச்சி ஏற்பட்டதாம். நிறமனத்துரு குளிப்பினின் நெடு நிலமடந்தை. எனவே நிலமடந்தையாக பெண் என்ன செய்தாலாம், அந்த வெய்யவனாகிய கொடியவன் ஆட்சி முடிந்து இந்த குளிர்ச்சியாகிய கால்காலம் வந்ததனாலே சந்தோஷத்தோடு புறமயிர்த்தலம் பொடித்தன போன்றன பசும்புள் மயிர்கூச்சி எரிந்தனவாம். புலகாங்கிதம் என்று சொல்லுவார்கள், இந்த புலகாங்கிதம் அடைந்தனவாம். அதுதான் புற்கள் நிலத்திலே வெடி தோன்றின என்று பேசுகிறார். இப்படியாக புல்லெல்லாம் அங்கே எழுச்சியாக இருந்ததாம். மயில்கள் எல்லாம் அகவியதாம், கத்தியதாம். என்ன கத்தியதாம், ஜனகன் மானை நாடி நின்று அழைப்பன போன்ற ஏ சீதையே நீ வந்துவிடு ராமன் கஷ்டப்படுகிறா. இப்படி மயில்கள் எல்லாம் குரல் சரியாக இல்லாத மயில்கள் எல்லாம் கத்த ஆரம்பித்தன. ஆனால் குயில்கள் எல்லாம் குரலை காட்டவே இல்லையாம். ஏனென்றால் குயில்களே நீங்கள் சீதையை பார்த்தீர்களா என்று கேட்டபோது அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் ராவணனுக்கு பயந்து மௌனமாக இருந்தனவாம். இப்படியாக கார்காலத்தை பார்த்த கார்வண்ணனின் கோலம் என்பது தலைப்பு. கார்காலமும் கார்வண்ணனின் கோலமும். இதுவரை கார்காலத்தை பார்த்தோம். கார்வண்ணன் கோலம் எப்படி இருக்கிறது தெரியுமா, தேரை கொண்ட பேரல் குழால் திருமுகம் காணான்
ஆரை கண்டு உயிரற்றுவார் நல் உணர்வு அழிந்த மாரர்க்கு எண்ணில் பல்லாயிரம் மலர்கனி வகுத்த காரை கண்டனல் வெந்துயர்க்கு ஒரு கரை காண தேரை கொண்ட பேரல் குழல் திருமுகம் காண அழகான உருவமாம். அந்த சீதையை மனதாலே நினைக்கிறான், சீதையை பார்க்க முடியவில்லை. ஆரை கண்டு உயிராற்றுவார் நல் உணர்வு அழிந்தான் உடம்பெல்லாம் உருகி உள்ளெல்லாம் உருகி சீதையை காண முடியாமல். அது மட்டுமல்ல, சீதை காணப்படாமல் இருந்தாலும் தவறல்ல, ஆனால் ஒரு கயவனாகிய அரக்கனாலே கொண்டு செல்லப்பட்டானே என்ற நிலையிலே ஆரை கண்டு உயிராற்றுவா நல் உணர்வு அழிந்த மாரக்கு எண்ணில் பல்லாயிரம் மலர்கனி வகுத்த காரை கண்டனும் அந்தனுக்கு உதவி செய்வது போல இந்த கார்காலமானது பல அம்புகளை கொடுத்ததாம். இந்துயர்க்கு ஒரு கரை காண பக்கத்திலே பார்க்கிறான், மேகங்களை பார்க்கிறான், மயில்களை பார்க்கிறான், குயில்களை பார்க்கிறான். வாரேர் உலையாளை மறைக்குணர்வாய் ஊரே அறியே உயிரோடு உடல்வேன் நீரே உடையாய் அருள் நின்னிலையோ காரே எனது ஆவி கலக்குதியோ வாரேர் முளையாளை மறைக்குணர்வாள் ஊரே அறியேன் உயிரோடு உழல்வேன். உயிர் போயிருக்க வேண்டாமா? அவள் எங்கிருக்கிறார்கள் தெரியவில்லையே. ஏ மேகங்களே, உங்களுக்கு கருணை இல்லையா? என்னை ஏன் இப்படி கலக்குகிறீர்கள்? வெப்பா நெடுமின்னிற்றை வெகுண்டு எப்பாலும் விசும்பின் இருண்டு எழுவாய் அப்பாதக வஞ்சன அறக்கலையே உப்பாய் உயிர் கொண்டு வரது ஓவலையோ உப்பார் நெடுமின்னிற்றை வெகுண்டு எப்பாலும். வானத்திலே மின்னல், அந்த மின்னல் எப்படி இருக்கிறதா? ராமனை அது பயமுறுத்துகிறதாம். அரக்கனுடைய பற்களைப் போல தோன்றுகிறது. அப்பாதக வஞ்சக அரக்கரையே ஒப்பா என்னை நீயும் கவலைப்படுத்துகிறாயே உயிர் கொண்டு அல்லது ஓவலையோ என்னை உயிர் கொண்டால் அல்லது ஓக மாட்டாயோ அயில் ஏர் விழியார் விளையார் அமுதின் குயிலேர் மொழியாய் கொணராய் கொடியாய் துயிலேன் ஒருவேன் உயிர் சோர்வு உணர்வாய் மயிலே என நீ வழியாடுரியோ. ஏ மயிலே, மயில் போன்ற சாயை உடையவள், உன் தோகையை பார்க்கும்போது கூந்தல் நினைவு வருகிறது. அப்படிப்பட்டையே மயிலே என்னோடு நீ விளையாடுகிறாயா? எதிர்மறையில் விளையாடுகிறாயா? மழைவாடையொடாடி வலிந்துயிர் மேல் நுழைவாய் மலர்வாய் நெடியாய் கொடியாய் இழைவாள் நுதலால் இடைபோல் இடையே குழைவாய் எனதாவி குழைத்திரியோ மலைவாடையொடாடி வலிந்து உயிர் மேல் நுழைவாய் மலர்வாய் நொடியாய் கொடியே இழைவாள் நுதலால் இடைபோல் இடையே குழைவாய். அங்கே ஒரு கொடி ஆடுகிறதாம். அதை பார்த்து ராமன் பேசுகிறானா, ஏ கொடியே கொடியவள் நீ கொடி போன்றவளாகிய மின்னல் போன்ற கொடி போன்றவளாகிய என் சீதையை நீ நினைவுறுத்துகிறாயே, நீயும் என்னை கஷ்டப்படுத்தியா? எனவே நீ கொடியாய் விழையேன் விழைவான் அவை மெய்மையின் இன்றிழையேன் உணர்வின் விண்மையினால் இழையேன் உயிரோடு பிரிந்தினரால் உடையே அவரே உடையார் உடையாய். ஏ மானே, மானை பார்க்கும்போது பழைய நினைவுகள்லாம் வருகின்றன. பொன்மானை பொய்மான் என்று சொன்னான் தம்பி. ஆனால் என் ஆசையினாலே விழையேன் விழைவானவை மெய்மையில் நின்று இழையேன் உணர்வு என்பயின் இன்மையினால் பிழையேன் உயிரோடு பிரிந்தனரால் நான் செய்த பிழை என்று நினைக்கிறானாம். பயில் பாடகமெல்லி பஞ்சனையா செய்யாதும் இராதோடு தீரிதியோ இராதுடனே அகழ்வாயலையோ உயிரே கருவாய் உறவோ கிளையோ. தனக்கு மேலேயே தன்னிடத்திலேயே தனக்கு கோபம் வருகிறது. ஏ உயிரே, நீ ஏன் இன்னும் இருக்கிறாய் என்று கேட்கிறாய்.
இப்படி அங்கே தாமரை தாமரை பார்க்கிறார், மேகத்தை பார்க்கிறார், ஒவ்வொன்றையும் பார்த்து தன்னுடைய தலைவின் நினைவு வருகிறது. அருவினை அரக்கர் என்ன அந்தரம் அதனில் யாரும் வெறுவர முழங்குகின்ற மேகமே. அரக்கர் வரும்போது சத்தம் போட்டுக் கொண்டு வருவார்கள், ஏ மேகமே நீ அப்படி வருகிறாயே, மின்னுகின்றாய் தருவலில் இறங்கினாயோ தாமரை மறந்த தையல் உருவினை கட்டி காட்சி ஒழிக்கின்றாய் ஒழிக்கின்றாய. இப்படி ராமபிரான் அழுது அழுது இந்த நிலையை பார்த்து லக்குவன் அழுகிறான். அவன் ராமனை தேற்றுகிறான். காலம் நீளிது காரும் மாறியும் வந்ததென்ற கவர்ச்சியோ நீலமே நீ அரக்க வீரன் இணைந்த இங்கிய நீர்மயோ வாலிசேனி மடந்தை வைகிடம் நாடவாதில் இளமயோ சாலு நூல் உணர் கேள்வி வீர தளர்ந்ததென்னை தவத்தினோய் காலம் நீளிது தளர்ந்தது என்னை காரும் மாறியும் வந்தது. நீண்ட காலம் இருக்க வேண்டுமே, சீதையை பார்க்க முடியவில்லை என்று கவலைப்படுகிறாயா அண்ணா? கார் காலம் வந்துவிட்டது, மாரிக்காலம் வந்துவிட்டது என்று கவலைப்படுகிறாயா? நீலமே நீ அரக்க வீரம் இணைந்தழுங்கிய நீர்மயோ அரக்கருடைய கொடுமையினை தழுகிறாயா? வாலிசேனை மதந்தை வைகிடம் நாடவாதலிலமயோ வாளியினாலே தயாரித்து வைக்கப்பட்ட 70 வெள்ளம் சேனைகளும் வரவில்லையே என்று கவலைப்பட கடுகிறாயா? சாலும் ஊர்வுணர் கேள்வி வீர தளர்ந்ததை என்னை தவத்தினோய். ராமா நீ எப்படிப்பட்ட வீரன் தெரியுமா? மறை துளங்கினும் மதி துளங்கினும் வானுமா கடல் வையமும் நிலை துளங்கினும் நிலை துளங்குரு நீர்மை நின்வை நிற்குமோ பிறை துளங்குவ அணைய பேரை உடைய பேரைய பெருமை நில் இறை துளங்குரு புருவ விஞ்சிலை இடை துளங்குர இசையுமோ. கம்பன் பாட்டையெல்லாம் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும், படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். இனிமையான வெள்ளப்பாகு தேன் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சொல்ல முடியாது, சுவைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நவில்பரும் உள்ளயம் போலும் மறை துளங்கினும் மதி துளங்கினும் வானுமாய் கடல் வையமும் நிறை துளங்கினும் நிலை துளங்குரு நிலைமை நின்வை நிற்குமா. எது மாறினாலும் எது மயங்கினாலும் இந்த உலகத்திலே எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும். வேதத்திற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவாக பொருள் சொல்லுவார்கள். அப்படி வேதம் சிறிது மாறுபடலாம், மாறுபடுவோ தோன்றலாம். சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் வளர்பிறை தேய்பிறை என்று சந்திரனும் கொஞ்சம் மாறலாம், வானும் கடலும் வையகம் கூட தன் நிலை மாறலாம். நிலை தொழங்கொரு நிலைமை நின்வையின் நிற்குமோ. ஊழி பெயரினும் தான் பெயரால் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர் சமுத்திர இவகாம்பீழியே நகிமவானிவ எந்தருமானே. பிறை துளங்குவ அணைய பேரையிரு உடைய பேதையர் பெருமை நின் இலை துறங்குரு புருவின் சில இடை துளங்குற இசையுமோ. ராமனே உனக்கு என்ன கவலை? அனுமனின் பவன் அளவறிந்தனன் அறிஞ அங்கதனாதியோ. உன்னிடத்திலே அனுமன் இருக்கிறானே, அவன் கை வில் போல இருக்கிறான் என்று வாலி சொன்னானே. அனுமனின் பவன் அளவறிந்தனன் அறிஞ அங்கதனாதியோ எனையர் என்பதொரு இது கண்டிலம் எழுபதென்றெழும் இயல்பினால் 70 வெள்ளம் சேரி வரப்போகிறதே. இணையின் துயர் விரவு திங்களும் விரைவு சென்றன எளிதின் பானு எனும் திருநுதலி வந்தனர் சரதம் வன் துயர் தவிதியே. கையிலே வில் இருக்கிறது, அது உன்னுடைய சீதையை போன்றது. கவலைப்படாதே, வெற்றிதான் உனக்கு. மறையறிந்தவர் வரவு கண்புமை வலியும் வஞ்சகர் வழியோடும் குறைய வென்றிடர் கலைவன் என்றனை குறை முடிந்த விதியினால் இறைவ அங்கவர் இறுதி கண்டினி திசை புனைந்து மையவர்கள்தான் உறையும் உம்பரும் உதவி நின்றல் உணவறிந்திடல் உறுதியோ. அற்புதமான கருத்தை சொல்லுகிறான் இலக்குவன். என்ன சொல்லுகிறான்? சீதா விரட்டி ஒரு சமயம் காட்டிலே கேட்டிருக்கிறாள். என்ன கேட்டால் தெரியுமா? ராமா நீ காட்டுக்கு தவம் செய்ய வந்தாயே, தவம் வடிவெடுத்து வந்தாயே, உன் கையிலே வில் எதற்கு அம்பதற்கு என்று. ஆனால் இப்பொழுது லக்குவன் சொல்லுகிறான், அண்ணா நீங்கள் முனிவரிடத்தில் என்ன சொன்னீர்கள்? உங்களுக்கு தொந்தரவு தரும், உங்களுக்கு
ஆபத்தை விளைக்கக்கூடிய அரக்கர்களை கொல்லப் போகிறேன்னு சொன்னீர்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன சந்தேகம், நாமே நேரிடையாக வகையாக கருதாதவர்களை அழிக்க வேண்டுமா என்று சந்தேகம் வரும். இப்பொழுது பாருங்கள், ராவணன் சீதையை தூக்கிச் சென்றதன் மூலம் நமக்கே ஒரு பகைவராகிவிட்டார்கள். இறை அங்கவர் இறுதி கண்டினி திசை போன இந்த மையவர்கள்தான் உனையும் வரும் உதவி நின்றருள். எனவே இப்பொழுது நேரடியான பகை வந்துவிட்டது, கவலைப்படாதீர்கள். இப்படி சொல்லிவிட்டு ராமபிரானை பார்த்து காலிலே விழுந்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்ல, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ராமனை விரகதாபப்படும்படி செய்கிறது. அங்கே இருக்கிற மலர்கள், ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு அங்கத்தை, சீதையினுடைய நெற்றியை, சீதையினுடைய திருவாயை, சீதையினுடைய காதை, சீதையினுடைய பாதங்களை இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து, ஐயோ தூணி ரச்சுடு சரம் தூணி தூங்கிட வானுறப்பிறங்கிய வைரத்தோளொழும் யானுறக்கடவதே இதுவோ இந்நிலை வேல் விரத்துற்றது உற்றுயும் வீகிலே. சீதையை நான் மீட்காமல் எனக்கு தோழிதற்கு, என் கையிலே வாழதற்கு வில்லதற்கு, தெரிகனை மலரொடும் திறந்த நெஞ்சொடும் அரியவன் துயரொடும் யானும் ஒய்வுவேன் எரியும் மினிமணி விளக்கில் துணை குறியினம் பெடையுடும் துயில்வ கூட்டினுள். அங்க பாருங்கள், பறவைகளெல்லாம் ஆணும் பெண்ணுமாக உறங்குகின்றனவே, நான் மட்டும் இப்படி கவலைப்படுகிறேனே. வானகம் மின்னினோ மலை முழங்கினோ யானகம் மெலிகுவன் எயிற்ற என, இங்கே மின்னல் மின்னிலாலும் இடி இடித்தாலும் என் மனதானது கலங்குகிறது. ஐயோ சீதை எங்கிருக்கிறாளோ, என்ன செய்கிறாளோ. கானகம் புகுந்து யான் முடித்த காரியம் மேல் நகும் கீழகும் இனியல் வேண்டுமோ. மேலுலகம் என்ன, கீழுலகம் என்ன, விண்ணவர்கள் என்ன, மன்னவர்கள் என்ன, அத்தனை பேரும் சிரிக்கிறார்கள். ஐயோ கையோடு கையை பிடித்து கனகன் திருமண காட்சி என்று எனக்கு கைப்பிடித்து கொடுத்து இவனை காப்பாற்று என்று சொன்னாலே, ஆனால் நெய்யடை தீயதிர் நிறுவி நிற்கு இவள் கையடை எம் சீதா மமசுதரி தவிரை நாம் பத்ரம் பாணின நெய்யடை தீயதிர் நிறுவி நிற்கு இவள் கையடை என்ற அச்சனகன் கட்டுரை பொய்யடை ஆக்கிய பொறியிலனோடு மெய்யடையாதீனி விழிதல் நன்றரோ. இப்படியெல்லாம் ராமன் புலம்புகிறான். அதற்கு லக்குவன் பேசுகிறான், கண்ணுடைய நுதலினன் கணிச்சிவானவன் இந்நிடை புறம் சுடவெகுண்ட மேலை நாள் எண்ணிய சூழ்ச்சியும் எட்டிக் கொண்டவும் அன்னரே ஒருவரால் அறியப்பாலதோ. ஏற்கனவே எவரெல்லாம் சேர்ந்து செய்தவை யாருக்கும் தெரியாது. ஆகையினாலே நிச்சயமாக வெற்றி நமக்கு இருக்கிறது. பைந்தொடிக்கு இடர்களை பருவம் பையவே வந்து அழுத்துறதி நீ வருத்தம் நீங்குவாய் அந்தனர்க்கு ஆகும் நாம் அறக்கற்கு ஆகுமோ சுந்தரத்தனுவராய் சொல்லு நீ என்ற. இப்படியாக கார்காலம் முடிந்து, மழைக்காலம் முடிந்து, கூதிர் பருவம் முடிந்து தெளிவான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதாம். அந்த சமயத்திலே அன்ன காலம் மகளும் மலவினில் முன்னை வீரன் இளவினை மொழி நோய் சொன்ன எல்லையும் ஊங்கினும் தூங்கிய மன்னன் மந்திரன் என் செய்தவாரோ. இப்பொழுதுதான் ராமபிரான் சுயநினைவு பெற்று மாடிமலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறு மெருமுங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு என்று சொல்வது போல அந்த ராமபிரான் இப்பொழுது லட்சுமணை பார்த்து, கார்காலம் முடிந்து விட்டது, மழைக்காலம் முடிந்து விட்டது, பறவைகள் எல்லாம் மிருகங்கள் எல்லாம் வெளிக்கிளம்பி விட்டன, இன்னுமா சுக்ரீவன் வரவில்லை என்று சொல்லி லக்குவனிடத்திலே பேச ஆரம்பிக்கிறான்.
அதை தொடர்ந்து லக்குவனுடைய புறப்பாடு, லக்குவன் கிஷ்கிந்தை அடைதல் போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதி காம மகிழ்ந்து தெளிந்திடுமே ஓ மகள் நாதன் புரிந்திடு நன்மையை புன்மையின் நாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட சென்றதும் தென்னையும் சூழ்ந்திடலே வானவர் கை தொட வண்ணமாத்தட வாழ்த்தொழி சூ மங்களம் லட்சுமி வல்லபகம் கல்பவல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.